வீரத்தின் விளைநிலம். 1897 ஜனவரி மாதம் 23 நாள் ஒரிசாவில் இருக்கிற கட்டாக் மாவட்டத்தில் பிறந்தார் சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய தந்தை ஜானகிராம் போஸ், தாய் பிரபாவதி தேவி. ஜானகிராம் போஸ் அந்த ஊரின் புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவருக்கு அந்த ஊரில் நல்ல செல்வாக்கு இருந்தது. ராவ் பகதூர் விருது பெற்றவரான ஜானகிராம் போஸ் வங்காளத்தின் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்தவர். சுபாஷ் சந்திர போஸுக்கு மொத்தம் 6 சகோதரிகளும் 8 சகோதரர்களும் இருந்தார்கள். சுபாஷ் இளம் வயதிலிருந்தே துருதுருப்பான பிள்ளை. அவர்கள் வீட்டிலேயே அவர்தான் தைரியசாலி என்று எல்லோராலும் குறிப்பிடப்படுவாராம். எந்த விதமான அச்சமும் இன்றி நினைத்ததை பேசுகிற வழக்கம் சிறு வயதிலேயே அவரிடம் காணப்பட்டது. அப்பா ஒரு வழக்கறிஞர் அல்லவா, அதுதான் மகன் இந்த போடு போடுகிறான் என்று பாராட்டுவோரிடம் சுபாஷின் தாய் பிரபாவதி பெருமிதத்தோடு சொல்வாராம். அவன் பேசினால் அவனது அப்பாவே வெறுமனே கேட்டுக்கொண்டுதான் இருப்பார். அவனை எதிர்த்து பேசுவது கடினம் என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பாராம். அர்த்தமற்ற அரட்டையோ அல்லது வாய்ச்சவடாலோ கொண்டிராமல் தான் சொல்ல வந்த கருத்துக்களை நறுக்கு தெரித்தார் போல சுருங்கவும் விளங்கவும் சொல்லிவிடுகிற நேர்த்தி எல்லோருக்கும் வந்துவிடாதுதானே. அப்படிப்பட்ட திறன்களை இயல்பாகவே கொண்டிருந்தான் சிறுவன் சுபாஷ். கல்வியில் மகா கெட்டிக்காரராய் வளர்ந்து வந்த சுபாஷ் தத்துவத்தில் BA பட்டத்தை கல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி கல்லூரியில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருந்தார் சுபாஷ். தனது சின்னஞ்சிறு வயதிலேயே சுவாமி முக்தி அடைந்து விட்டதால் அவரோடு அளவலாவிட நன்கு பழகிட தனக்கு வாய்ப்பில்லாமல் போனதை தன் சகாக்களிடம் ஏக்கத்தோடு பகிர்ந்து கொண்ட சுபாஷ் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளின் வழியேதான் தனக்குள் விடுதலை தாகமும் ஆன்மீகத்தின் சாரமும் ஊறியதாகவும் குறிப்பிடுவாராம். தேசத்தின் விடுதலைக்கு பாரத அன்னையின் திருமகனாக தனக்கென்று கடமைகள் உள்ளதாக இதயபூர்வமாக உணர்ந்தார் சுபாஷ். கல்லூரியில் அவரோடு படித்த பலருக்கும் சுபாஷ் ஒரு உந்து சக்தியாக விளங்கியிருக்கிறார். பலருக்கும் சுதந்திர தாகத்தை ஊட்டியவர் சுபாஷ் சந்திர போஸ் தான். EF ஓட்டேன் என்கிற வெள்ளைக்கார பேராசிரியரை ஒரு முரண்பாட்டின் போது பேசி பயனில்லை என்று அடித்தே விட்டார் சுபாஷ். அவருடைய கோபத்தை சாக்காக வைத்து அவர் மீது போக்கிரி என்று முத்திரை குத்த அன்றைய அரசாங்கம் முயற்சி செய்தது. அரசின் கண்களுக்கு தன் மகன் விரோதமாய் தெரிவதை பொறுத்து கொள்ளாத அவரது தந்தை ஜானகி போஸுக்கு ஒரே கவலை. இருக்காதா என்ன, பல குழந்தைகளுக்கு நடுவே இவன்தான் தன் பெயரை காப்பான் என்று சிறு வயதிலிருந்தே நம்பிக்கொண்டிருந்த நிலைமையில் இவன் என்னடாவென்றால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். போதாதென்றால் வெள்ளைக்காரரை அதுவும் பேராசிரியரை போட்டு புரட்டி எடுக்கிறான். அரசாங்கம் என்ன கொஞ்சவா செய்யும்? தன் கனவுகள் களைவதை விரும்பாத ஜானகிராம் போஸ் ஒரே கல்லில் 2 மாங்கை அடிக்க திட்டமிட்டார். சுபாஷ் சந்திர போஸ் சகவாசம் சரியில்லாததால் தான் சுதந்திர வேட்கை என்று பிதற்றுவதாகவும் சூழலை மாற்றினால் சரியாக விடுவார் என்றும் நம்பிய ஜானகிராம் போஸ் அப்போது லண்டன் மாநகரத்தில் நடைபெறும் இந்திய ஆட்சிப்பணி தேர்வை ICSE எழுதி வருமாறு சுபாஷ் சந்திர போஸை லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். ஆங்கில பாடத்தில் முதலிடத்தை பெற்ற போஸ் மொத்தத்தில் 4வது ரேங்க் எடுத்து அந்த தேர்வில் வெற்றி பெற்றார். நினைத்தது நடந்துவிட்டதை எண்ணி பெருமிதம் பூத்தார் தந்தை ஜானகி போஸ். அவரது சந்தோஷம் நெடுங்காலம் நீடிக்கவில்லை. சுபாஷ் சந்திர போஸ் மனதில் இந்திய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்தாக வேண்டும் என்கிற வேட்கை வலுப்பெறவே 1921 ஏப்ரல் மாதம் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லண்டனில் இருந்து இந்தியா திரும்பினார். அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சுபாஷ் சந்திர போஸ் வேல்ஸ் இளவரசரின் இந்திய வருகைக்கு எதிராக பெரும் கிளர்ச்சியினை திட்டமிட்ட குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆஸ்திரிய நாட்டை பிறப்பிடமாக கொண்ட எமிலி ஷென்கியை சந்தித்த சுபாஷ் சந்திர போஸுக்கு அவரோடு காதல் மலர்ந்தது. இருவரும் இந்து முறைப்படி 1937 திருமணம் செய்து கொண்டார்கள். எமிலிக்கும் அவருக்கும் 1942 அனிட்டா என்கிற மகள் பிறந்தாள். மகள் பிறந்த சிறிது நாட்களிலேயே போஸ் ஜெர்மனிக்கு சென்றார். 1943 மறுபடியும் இந்தியா திரும்பினார். ஆரம்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் சித்ரஞ்சன் தாஸின் தலைமை ஏற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். 1922 மோதிலால் நேருவோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சித்ரஞ்சன் தாஸ் ஸ்வராஜ் கட்சியை துவங்கினார். சித்ரஞ்சனை தன் அரசியல் குருவாக மனதில் ஏற்றுக்கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பக்க துணையாக நின்றார். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் தொழிலாளிகள் அனைவரையும் விடுதலை வேட்கையின் பால் ஈர்த்ததில் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு அளப்பரியது. பாரதத்தை ஒரு விடுதலை பெற்ற ஜனநாயக குடியரசு நாடாக காண வேண்டும் என்பதை எல்லோர் மனதிலும் விதைத்தார். 1928 கவுஹாத்தி மாநாட்டின் போது பழைய மற்றும் புதிய காங்கிரசு உறுப்பினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. எந்த சமரசமும் இல்லாமல் நம்மை நாமே ஆள வேண்டும் என்பதில் இளையோர் உறுதியாய் நின்றனர். படிப்படியான சுதந்திரத்தை அடையலாம் என்பது மூத்தவர்களின் கருத்தாக இருந்தது.
இதுவே காந்திக்கும் சுபாஷுக்குமான முரணாக வளர்ச்சி அடைந்தது. சுபாஷின் தீவிரமும் காந்தியின் மென்மையும் ஒத்தே போகவில்லை. 1939 கட்சியிலிருந்து விலகிய சுபாஷ் அதே வருடம் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை துவங்கினார். வெள்ளையர்களின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் எதிர்த்தாரே தவிர சுபாஷ் கண்மூடித்தனமான இனவெறி கொண்டிருக்கவில்லை. உதாரணமாக, தன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் சுபாஷ் வெள்ளையர்களின் கட்டுத்திட்டமான வாழ்க்கை முறையை சிலாகிக்கவே செய்தார். பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் கிளமண்ட் அட்லி, ஹெரால்டு லஷி, ஜேபிஎஸ் ஹால்டேன், ஆர்தர் கிரீன்வுட் மற்றும் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் ஆகியோருடனான சந்திப்புகளின் போதெல்லாம் இந்திய விடுதலைக்கான சாத்தியங்களை பற்றி ஆலோசிக்க தவறவில்லை. ஐஎன்ஏவின் தொடக்கம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸ் இயக்கமானது தீவிரமான 2nd உலகப் போரின் போது ஆங்கில அரசினை ஆதரித்த போக்கினை எதிர்த்தார். இந்தியர்களின் சக்தியை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை போஸ் உணர்ந்திருந்தார். இராணுவ நடவடிக்கை ஒன்றே விடுதலை அடைவதற்கான எளிய மற்றும் விரைவான வழி என்பதை நிரூபிக்க இந்த போரை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதிய போஸ் நாட்டு மக்களை பார்த்து தன் அறைகூவலை வெளியிட்டார். உங்கள் இரத்தத்தை எனக்கு தாருங்கள், சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று முழங்கினார். அவருடைய அழைப்புக்கு நாடு முழுவதிலிருந்தும் பெருத்த ஆதரவு கிடைக்கலாயிற்று. போஸ் வெள்ளை அரசால் கைது செய்யப்பட்டார். சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். அவருடைய போர்க்குணம் அறிந்த அரசு அவரை விடுவித்து வீட்டுக்காவலுக்கு மாற்றியது. 1941 ஜனவரியில் சாதுரியமாக அரசின் பிடியிலிருந்து தப்பிய போஸ் யாரும் அறியா வண்ணம் பெஷாவர் வழியாக மாற்றுப்பாதையில் பெர்லின் நகரம் சென்றடைந்தார். அவரது எல்லா முயற்சிகளுக்கும் தங்கள் பூரண ஆதரவை அளிப்பதாக ஜெர்மானியர்கள் உறுதியளித்தார்கள். அதே போன்ற நல்ல ஆதரவை அவர் ஜப்பானிடமிருந்தும் பெற்றார். சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்காசிய பகுதிகளிலிருந்து திரட்டப்பட்ட 40,000 வீரர்கள் கொண்ட பெரும்படை தயாரானது. போஸ் அதற்கு இந்திய தேசிய இராணுவம் என்று பெயர் சூட்டினார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்து ஐஎன்ஏ வசம் வந்தது. அவற்றுக்கு ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் தீவுகள் என்று மறுபெயர் சூட்டிய போஸ் அந்த பிரதேசங்களை ஆசாத் ஹிந்த் அரசாங்கம் என்று அறிவித்தார். முன்னதாக ஆசாத் ஹிந்த் ரேடியோ சேவை 1942 துவங்கப்பட்டது. ஆங்கிலம், இந்தி, வங்காளம், தமிழ், தெலுங்கு, பாஷ்தோ ஆகிய மொழிகளில் அந்த ரேடியோவின் சேவைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்தியா மீதான படையெடுப்பை பர்மா வழியாக நிகழ்த்துவதை திட்டமிட்டு செயலாற்ற தொடங்கினார் போஸ். 17th 1945 தைவானில் இரவு தங்கி முடித்து கிளம்பிய சிறிது நேரத்தில் அந்த விமானத்தின் மீது சைகோன் விமான நிலையத்திலிருந்து வீசப்பட்ட கி-21 கனரக குண்டு வெடித்ததில் போஸ் கடும் படுகாயங்களோடு மீட்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்தன. அடுத்த நாள் அவர் காலமானதாகவும் 20th தைஹோக்கு தகனக்கூடத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய சாம்பல் டோக்கியோ ரெங்ஜி புத்த கோயிலில் தூவப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சென்ற 100 இறுதி வரை, அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் 100th பிறந்த தினம் வரைக்கும் கூட சுபாஷ் சந்திரபோஸ் இறக்கவில்லை என்றும் எங்கோவர் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்தியா மட்டுமின்றி ஆசிய நாடுகள் பலவற்றிலும் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் அவரது வம்சாவளியினர் பலரும் நம்பிக்கொண்டிருந்தனர். இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்னவென்று பார்த்தால், நேதாஜி காயமுற்றதாகவோ அல்லது எரியூட்டப்பட்டதாகவோ எந்த புகைப்பட ஆதாரங்களும் கிடைக்காததால் அவருடைய நெருக்கமான சகாக்கள் தங்களது நாயகன் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எங்கோ தூரம் சென்று பதுங்கிக் கொண்டிருப்பதாகவும் வெகு சீக்கிரமாகவே அவர் வெளிப்பட்டு விட்ட இடத்திலிருந்து போர் புரிவார், தங்களை எல்லாம் வழி நடத்துவார் என்கிற அவர்களது நம்பிக்கையை இறுக பற்றி கொண்டார்கள். அந்த நம்பிக்கை மாபெரும் கதையாக மாறி இன்றளவும் கூட எங்கோ ஒரு இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. போஸ் மறைந்தாலும் அவருடைய கனவு களையவில்லை. ஆயுதம் தாங்காமலேயே கத்தியின்றி ரத்தமின்றி வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து சுதந்திரத்தை 1947 ஆகஸ்ட் 15 அடைந்த பாரதம் உட்புறம் நிலவிய அனைத்து குழப்பங்களும் நீங்கிய பிற்பாடு 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக நிலை பெற்றது. போஸ் என்ன ஆனார் என்பது வெறும் கேள்வியாகவோ அல்லது கதையாகவோ நின்றுவிடக்கூடாது என்பதில் பலரும் உறுதி காட்டினர். இந்திய அரசு எண்ணற்ற குழுக்களை அமைத்து போஸின் மரணம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டது. 1946 ஃபிகஸ் ரிப்போர்ட், அதன் பிறகு 1956 ஷானவாஸ் கமிட்டி ஆகியவற்றின் தீர்மானமான அறிக்கை போஸ் தைவானில் விமான விபத்தில் மாண்டதாக தெரிவித்தது. 1970 கோஸ்லா கமிஷனும் முந்தைய விளக்கங்களையே உறுதிப்படுத்தின. ஆனால் 2006 நீதியரசர் முகர்ஜி கமிஷன் தனது தெரிவிப்பில் போஸ் ஒன்றும் தைவான் விமான விபத்தில் மாளவில்லை என்றும் ரெங்கோஜி கோயிலில் தூவப்பட்டது அவருடைய அஸ்தி அல்ல என்றும் விளக்கம் கொடுத்தன.
இதனால் ஏற்பட்ட குழப்பத்திற்கு விடையளிக்கிறார் போல. 2016 மீண்டும் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி 1956 டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகத்தின் வசம் ஜப்பானிய அரசு சமர்ப்பித்த அறிக்கையே உண்மை என்றும், சுபாஷ் சந்திரபோஸ் தைவானில் August 18 1945 நிகழ்ந்த விமான விபத்தில் மாண்டதாகவும் உறுதிப்படுத்தியது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மனைவி எமிலி தன் 86 1996 ஜெர்மனியில் காலமானார். இவர்களது ஒரே மகளான அனிதா போஸ் ஆக்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் ஜெர்மனியில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவரது கணவர் ஒரு பொருளாதார நிபுணர். அவர் பெயர் மார்டின் ஸ்டாப் என்பதாகும். இவர்களுக்கு 3 பீட்டர் அருண், தாமஸ் கிருஷ்ணா மற்றும் மாயா கரீனா. அனைவரும் ஜெர்மனியில் வசித்து வருகிறார்கள். ஜெய் ஹிந்த் என்பது நேதாஜி தன்னை உருக்கி உச்சரித்த முழக்கம். இதுவே இந்தியாவின் தாரக மந்திரம். சுபாஷ் சந்திரபோஸ் பாரத பெருங்கண்டம் சந்தித்த தலைசிறந்த போராளி. கல்கத்தாவில் இருக்கும் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய வீரத்தின் தலைமகன், சுதந்திர வேள்வியின் திருமகன். இன்றைக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுபாஷ் என்றும் போஸ் என்றும் பெயரிட்டு மகிழ்கின்றனர். நேதாஜி என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு உன்னதமான சக்தி, போர்க்குணத்தின் அடையாளம். வேரிலும் பூக்கும் அரிய மலர் போல பேரிலும் பூக்கும் வீரம் வாழ்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புகழ் ஓங்குக.